அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த எங்களுடைய அணிக்குத்தான் இரட்டை இலச்சனம் கிடைப்பது உறுதி, அது என்பது சந்தேகம் கிடையாது. அது எனக்கு நீங்க அவரை தான் கேட்கணும். இப்படி இல்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் புரட்சி தலைவருடைய இந்த நூற்றாண்டு விழாவில் அவருடைய இயக்கத்தை காப்பாற்றுவதிலும் புரட்சி தலைவி அம்மா அவர் உருவாக்கிய ஆட்சியை காப்பாற்றுவதிலும் ஒன்றுபட்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த மனமாச்சரியமும் இப்போ இதில் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு முறையும் அனைத்திந்திய அண்ணாதிரம் உருவாக்கப்பட்ட பொழுது கூட புரட்சி கட்சி சொன்ன இன்னொரு நாளைக்கு மேலே அந்த கட்சி இருக்காது, இது சினிமா கட்சி இக்காதெல்லாம் சொன்னவங்க உண்டு. இந்த மாதிரிலாம் சொன்ன பழக்கங்கள் உண்டு. ஆகவே எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் தவிர மக்கள் இப்பொழுது நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சியானது எடப்பாடி தலைமையில் நடக்கின்ற ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது. அதே ஒரு பன்னீர்செல்வம் அவர்களும் நன்றி ஒத்துழைக்கின்றார். ஆகவே எங்கு சென்றாலும் நாங்கள் சென்ற இடங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் புரட்சி நூற்றாண்டுகள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். பிறகு நானும் என்னுடைய தொகுதியில் ஒவ்வொரு கிராமங்கள் சென்று கொண்டிருக்கின்றேன். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆதரவு தந்தார்களோ அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த ஆட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கட்சியும் யாராலும் அழித்து விட முடியாது, இந்த ஆட்சியை யாரும் அழித்து விட முடியாது. அம்மா அவர்கள் சொன்னது போல இந்த நான்காண்டு மட்டுமல்ல நூறாண்டு காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை யாளும். இது நான் சொன்னது போல தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டினுடைய பற்று, தமிழின பற்று கொண்டுள்ள அனைவரும் இதை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க அவர் கேட்கணும். இல்லைங்க, ஜனநாயக நாடு உங்களுக்கு தெரியும். ஜனநாயக முறைப்படி எங்களுடைய இயக்கத்திற்கு அனைத்திந்திய அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இருக்கிறது. ஆகவே பல சட்டமன்றத்திலே பலமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆதரவு நிரூபித்திருக்கின்றார். ஆகவே இந்த ஆட்சி ஒரு நிலையான ஆட்சி, இதை யாரும் எந்த விதமான பிரச்சனையும் இதில் கிடையாது. பாஜக வந்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்கன்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு. இது வந்து குற்றச்சாட்டு தானே சொல்றீங்க, ஒரு பரவலான குற்றச்சாட்டு உண்மை கிடையாது. இல்ல, இந்த குற்றச்சாட்டு யாரு சொன்னது? குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை யாரு சொன்னது? பெரும்பாலும் எந்த கட்சி சொன்னதும் சொல்லுங்க. இல்ல, இது வேண்டும் என்றே ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும். ஒழிய இந்த ஆட்சிக்கும் எந்த விதமான இடையூறும் வராது, நிலையான ஆட்சியாகவும் மக்கள் ஆதரவு இருக்கிறது. எடப்பாடி அரசு முழுமையாக திட்டங்களை அம்மாவோட திட்டங்கள் செயல்படுத்துவார்கள். இதன் கிடையாதான் சொல்றேன், இதை யாருன்னு இன்னாரு சொல்ல மாட்டேன்றீங்களே. அவர் எந்த கட்சின்னு எங்களுக்கு தெரியாது சேகர்.